ஆண்டவரின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நானே திராட்சை குடி, நீங்கள் அதன் கிளைகள் என்ற உருவகமான செய்தியை ஆண்டவர் இன்று நமக்கு தருகிறார். இந்த செய்தியில் மிக அழகான ஒரு உருவகத்தையும் நமக்கு தருகிறார். 10வது அதிகாரத்தில் யோவான் செய்தியிலே ஆடு ஆயன் என்ற உருவகத்தை தந்து கடவுளின் கரங்களிலிருந்து இந்த செல்ல ஆட்டுக்குட்டியை யாரும் பறித்து சென்றுவிட முடியாது என்ற ஒரு அண்ணி உண்ணிய உறவை வலுப்படுத்தினார். அதன் வழியாக அதை நினைத்து மகிழ்ந்த நாம் இங்கே திராட்சை செடி, அதனுடைய கிளைகள் என்று ஆண்டவர் மற்றொரு உருவகத்தை 15வது அதிகாரத்தில் கொண்டு வருகிறார். இந்த உருவகம் எழுதப்பட்ட காலம் மிகவும் கொடுமையான வேதகலாபனை நிறைந்த காலம். அந்த சமயங்களில் இறைமக்கள் விசுவாசத்தை மறைத்துவிட்டு தப்பித்து ஓடிய காலம். இதன் அடிப்படையில் தான் இந்த இறைவாக்கு அறிவிக்கப்படுகிறது. இதை பார்த்தோமேயானால் எவ்வாறு தந்தைதான் தன் மகனிடம் வருகின்ற ஒரு ஆட்டுக்குட்டிக்கு பொறுப்பானவராக இருக்கிறாரோ அவ்வாறேதான் இந்த திராட்சை செடிக்கும் அதனுடைய கிளைகளுக்கும் பொறுப்பாயிருக்கிறார். அவரே வழிநடத்துகிறார், அவரே அவற்றை நட்டு வளர்க்கிறார். ஒரு சில நேரங்களில் தேவையில்லாத கொழுத்த திராட்சை கிளைகளை தரித்து விடுகிறார். ஏனென்றால் அவைகள் பழம் கொடுப்பதில்லை, அவைகள் தேவையான அளவிற்கு இந்த உலகத்தில் உண்மையோடு வாழ்வதில்லை, கடவுள் விருப்பப்படி வாழ்வதில்லை. எனவே அவர்கள் தரித்துவிடப்படுவார்கள். அதன் பிறகு பழம் தர வேண்டும். ஒரு கடவுளுடைய வார்த்தையை எடுத்து சென்று இறைவாக்கு உரைக்கிறவர் விசுவாசத்தை விதைத்த பிறகு கிறிஸ்தவர்களை உருவாக்குகிறார், நல்ல மனிதர்களை உருவாக்குகிறார். இந்த உண்மைத்தன்மையை நான் ஒரு மிஷனரி என்று சொல்லக்கூடிய மறைப்பணியாளர் செய்கிறார். அதே வேளையை தான் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் செய்ய அழைக்கப்படுகிறார். பழம் கொடுக்காத, கனி கொடுக்காத எந்த ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்வும் தரித்து விடப்படும். அதோடு மட்டுமல்லாமல் இந்த கனி கொடுக்க ஒருவன் கிறிஸ்துவில் இணைந்திருக்க வேண்டும். இந்த இணைந்திருத்தல் என்பது நாம் ஜெபிக்கின்ற ஜெபத்தில் விசுவாசத்தோடும் உறுதியோடும் நிலைத்திருத்தல். இவ்வாறு நிலைத்திருக்கின்ற போது இயேசுவோடு நாம் இணைந்திருப்போம். அந்த இணைந்திருத்தலில்தான், ஒருவரின் ஜெபத்தில்தான் கனி கொடுக்க முடியும், சக்தி பெற முடியும், வல்லமை பெற முடியும். இறுதியாக அவர் கனி கொடுக்கின்ற மரமாய் இந்த உலகத்தில் வாழ்ந்து கிறிஸ்துவையும் தந்தையையும் மகிமைப்படுத்துவார். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் கிறிஸ்துவோடு இணைந்திருக்க ஜெபிப்போம், தொடர்ந்து ஜெபிப்போம், அவற்றில் ஆழ நம்பிக்கை வைப்போம். நம்முடைய ஜபத்தில் நமக்கு சக்தி இருக்கிறது என்பதை அறிந்து தியானித்து மகிழ்வோம். எங்களை நேசிக்கின்ற விண்ணகத் தந்தையை உம்மை போற்றுகிறோம். இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். நீர் எங்களை படைத்ததற்காகவும் பராமரிப்பதற்காகவும் எங்களோடு பயணம் செய்வதற்காகவும் நன்றி.
உமது கோலும் நெடுங்கழியும் எங்களுக்கு ஆதரவாயிருக்கிறது. ஆண்டவரே, மூடு நாங்கள் பயணம் செய்கின்ற போது எப்பொழுதும் நாங்கள் விசுவாசம் உள்ள மக்களாக, சாட்சிய வாழ்வு வாழ்கின்ற மக்களாக ஜெபத்தில் இணைந்திருந்து அந்த இணைப்பில் மகிழ்ந்து கனி கொடுக்க வரந்தார். அனைவரையே எங்கள் அன்பு தாயே, திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமென்.